ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. ஸ்ரீ மகாபாரதம் அத்தியாயம் 44, மானம் காத்தல். தர்மபுத்திரன் சந்நியாசி வேஷம் தரித்தான். அர்ஜுனன் ஒரு நபும்சகனாகவே மாறிவிட்டான். மற்றவர்களும் தோற்றம் மாறி யாரும் கண்டுகொள்ளாதவாறு ஆனார்கள். உருவம் மாறியிருந்தாலும் அவர்களுக்கு இயற்கையான வசீகரத் தோற்றமும் தேஜஸும் பழையபடியே இருந்தன. ஆகையால் விராட்டராஜனிடம் வேலையில் அமர்வதற்காக போன காலத்தில் இவர்கள் அரசு புரியும் யோக்கியதை படைத்தவர்களாகவே காணப்பட்டார்கள். குற்றேவல் செய்ய தகுந்தவர்கள் அல்ல என்று ஒவ்வொருவரை பற்றியும் எண்ணி வேலையில் அமர்த்து கொள்ள விராடன் முதலில் தயங்கினான். ஆயினும் பாண்டவர்கள் வற்புறுத்தியதின் பேரில் தைரியம் கொண்டு சந்தோஷமாகவே அவர்கள் கேட்டுக்கொண்ட பணிவிடை ஸ்தானங்களில் அவரவர்களை அமைத்தான். யுதிஷ்டிரன் விராட்டராஜனுக்கு ஆஸ்தான தோழனாக இருந்து கொண்டு அவனுடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டு காலம் கழித்து வந்தான். பீமன் மடைப்பள்ளியில் தலைவனாக வேலை செய்து வந்தான். அவ்வப்போது பிரசித்தி பெற்ற மல்லர்களுடன் குஸ்தி பிடித்தும் துஷ்ட மிருகங்களை சமாளித்தும் அரசனை மகிழ்வித்து வந்தான். அர்ஜுனன் பிருகன்னளை என்ற பெயருடன் அந்த புறத்து பெண்களுக்கு, முக்கியமாக விராட்டன் மகள் உத்தரைக்கும் அவளுடைய தோழிகளுக்கும் வேலைக்காரர்களுக்கும் நிருத்தியமும் கானவாத்தியங்கள் வாசிக்கவும் கற்பித்து வந்தான். நகுலன் குதிரைகளை பழக்குவதிலும் அடக்குவதிலும் அவற்றின் நோய்களுக்கு சிகிச்சை செய்வதிலும் பாதுகாப்பதிலும் மிகுந்த திறமை காட்டி விராடனுக்கு சேவை செய்து வந்தான். சகதேவன் பசுக்களையும் காளைகளையும் கவனித்து வந்தான். பல தாசிகளுடைய பணிவிடையை தான் பெறத்தக்க ராஜகுமாரி ஆகிய பாஞ்சாலி விராட்டன் மனைவி சுதேஷ்ணைக்கு ஊழியம் செய்து கொண்டு அந்த புற சைரந்திரியாக காலம் கழித்து வந்தாள். பர்த்தாக்களுடைய சத்திய பிரதிஜையை காப்பாற்றும் பொருட்டு மனத்துக்கு ஒவ்வாத குற்றேவல் பணிகளில் ஈடுபட்டாள். சுதேக்ஷணையின் சகோதரன் கீசகன் விராட்டனுடைய சேனைத் தலைவன். அவனும் அவன் குலத்தவரும் விராட்டனுடைய படை வீரர்களாக இருந்து விருத்தனான விராட்டராஜனுடைய பலத்தை மிகவும் பெருக்கினார்கள். மத்சய தேசத்திற்கு உண்மையான அரசன் கிழவன் விராட்டன் அல்ல, கீசகனே என்று பாமர ஜனங்கள் சொல்லி வந்தார்கள். அவனுடைய செல்வாக்கு அந்த அளவுக்கு ஓங்கி இருந்தது. அந்த கீசகன் தன் பலத்தாலும் அரசனிடம் தனக்கிருந்த செல்வாக்கினாலும் செருக்கடைந்து மதி இழக்கலானான். திரௌபதியை கண்ட முதற்கொண்டு காமவிகாரமடைந்து இவள் ஒரு வேலைக்காரிதானே, இவளை எளிதில் அடையலாம் என்று எண்ணி பல தடவை முயற்சி செய்தான். சுதேஷ்ணையிடமாவது மற்றவர்களிடமாவது இதை பற்றி சொல்லிக்கொள்ள சுதேஷ்ணை கூச்சப்பட்டாள். தன்னை யாராவது அவமதித்தால் அவர்களை தன்னுடைய பதிகளான கந்தர்வர்கள் இரகசியமாக வதம் செய்து விடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு வந்தாள். அவளுடைய ஒழுக்கத்தையும் தேஜஸையும் பார்த்து கந்தர்வர்களை பற்றி அவள் சொன்னதை எல்லாரும் நம்பி வந்தார்கள். ஆனால் கீசவகன் கந்தர்களை பொருட்படுத்தவில்லை. பல தடவை திரௌபதியை அடைய முயற்சித்தும் பலன் பெறாமல் கடைசியில் தன்னுடைய சகோதரி சுதேஷ்ணையிடம் விஷயத்தை தெரிவித்தான். உன்னுடைய சைதந்திரியை பார்த்தது முதல் எனக்கு தூக்கமில்லை, சுகமில்லை. அவளை எப்படியாவது என்னிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று சகோதரியிடம் கெஞ்சினான். சொல்ல வேண்டிய புத்திமதியையும் நல்ல வார்த்தைகளையும் எவ்வளவோ சொல்லியும் பார்த்தாள். கீசகன் கேட்பதாக இல்லை. முடிவில் சுதேஷ்ணை கீசகன் சொன்னதை ஒப்புக்கொண்டாள். இருவருமாக ஒரு யுக்தி செய்து திரௌபதியை வலையில் சிக்க வைக்க தீர்மானித்தார்கள். ஒரு நாள் இரவில் கீசகனுடைய வீட்டில் விசேஷமான பணியாரங்களும் மதுபானமும் தயார் செய்து அந்த சமயத்தில் சுதேஷ்ணை சைரேந்திரியை கூப்பிட்டு, நீ தம்பி கீசகன் வீட்டுக்கு போய் இன்று இங்கே பக்குவமாக இருக்கும் மதுபானத்தை இந்த பாத்திரம் நிறைய வாங்கி வா என்று அழகிய ஒரு பொன்கலசத்தை அவளிடம் கொடுத்தனுப்பினாள். நான் இந்த நேரத்தில் கீசகன் வீட்டுக்கு தனியாக போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்கிறது, வேறு யாரையாவது அனுப்புங்கள், எத்தனையோ வேலைக்காரிகள் இருக்கிறார்களே என்று பலவாறாக சொல்லி பார்த்தும் சுதேஷ்ணை சம்மதிக்கவில்லை. கோபித்து கொண்டவள் போண்டவள் போல் நடித்து, நீயே போக வேண்டும், வேறு யாரையும் அனுப்ப முடியாது என்று திரௌபதியை அனுப்பினாள். கீசகன் வீட்டில் அவள் பயந்தவாறே நடந்தது. காமவெறி கொண்ட அந்த நீசன் திரௌபதியை கெஞ்சியும் வற்புறுத்தியும் தொந்தரவு செய்தான். ராஜகுலத்தை சேர்ந்த நீ கீழ்ஜாதியை சேர்ந்த என்னை ஏன் விரும்புகிறாய்?
அதர்மத்தில் ஏன் பிரவேசிக்கிறாய்? கணவனை படைத்த ஒரு ஸ்திரீயை நீ ஏன் தீண்ட வேண்டும்? நசித்து போவாய். எனக்கு காவலாக இருக்கும் கந்தர்வர்கள் கோபம் கொண்டு உன்னை வதம் செய்து விடுவார்கள் என்று அவன் விருப்பத்தை மறுதளித்தாள். எவ்வளவு வற்புறுத்தியும் திரௌபதி கேளாததைக் கண்டு கீச்சகன் அவளுடைய கையை பிடித்து இழுத்தான். திரௌபதி தன் கையிலிருந்த பாத்திரத்தை கீழே போட்டுவிட்டு அவனை உதறி தள்ளி வெளியே ஓடினாள். கீசகன் கோபம் மேலிட்டு அவளை பின்தொடர்ந்தான். ராஜசபையண்டை முறையிட்டு கொண்டு ஓடின அவளை அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் மதம் கொண்டு யாரையும் லட்சியம் செய்யாமல் ஷீ தாசி என்று சொல்லி பல பேரும் பார்க்க காலால் உதைத்தான். விராடனை தன் வசப்படுத்தி கொண்டு சகல அதிகாரமும் பெற்றிருந்த சேனைத் தலைவனைக் கண்டு எல்லோருக்கும் பயம். அவன் அக்கிரமத்தை தைரியமாக நின்று கண்டிக்க யாரும் முன்வரவில்லை. திரௌபதியானவள் தனக்கு நேர்ந்த அவமானத்தையும் திக்கற்ற நிலையையும் நினைத்து துயரமும் கோபமும் தாங்க முடியாமல், தாங்கள் இன்னார் என்று உலகத்துக்கு தெரிந்துவிட்டால் நேரிடும் விபத்தையும் பொருட்படுத்தாமல் இரவில் பீமன் படுத்திருந்த இடத்திற்கு போய் அவனை எழுப்பினாள். இதை என்னால் பொறுக்க முடியவில்லை. நீச்சனான இந்த கீச்சகனை உடனே வதம் செய்வாய். உங்களுடைய பிரதிஜையை காப்பாற்றுவதற்காக நான் விராடனுக்கு சந்தனம் அரைத்து தரும் தாசியாக இருந்து வருகிறேன். மதிப்புக்குரியவர் அல்லாதவர்களுக்கு பணிவிடை செய்து வருகிறேன். என் கைகளை பார் என்று சொல்லி சந்தனம் அரைத்து தழும்பேறிய கைகளை பீமனுக்கு காண்பித்தாள். மிருகோதரன் அவள் கைகளை முகத்தில் ஒத்தி கொண்டான். அவளுடைய கண்ணீரை துடைத்துவிட்டு, கல்யாணி, நான் இனி யுதிஷ்டனுடைய பிரதிஜையும் அனுசரிக்க மாட்டேன். தனஞ்சயனுடைய யோசனையும் கவனிக்க மாட்டேன். நீ என்ன சொல்கிறாயோ அதை செய்வேன். கீசகனை அவன் சகல பந்துக்களோடு இப்போதே கொள்வேன் என்று எழுந்தான். பிறகு திரௌபதி அவசரப்பட வேண்டாம் என்று பீமனை எச்சரிக்கை செய்து தடுத்தாள். இருவரும் ஒரு யோஜனை செய்து முடித்தார்கள். கீச்சகனை ஏமாற்றி இரவில் தனியாக நடனசாலையில் யாருமில்லாத இடத்திற்கு வரச் சொல்லி அவனை அங்கே வதம் செய்து விடுவதென்று தீர்மானித்தார்கள். மறுநாள் விடிந்ததும் கீச்சகன் திரௌபதியை பார்த்து, சைரந்திரி, அரசனுக்கெதிரில் உன்னை நான் கீழே தள்ளி காலால் உதைத்தேன். உனக்கு ஒரு ராட்சகனும் முன்வரவில்லை. பெயருக்கு மாத்திரம் இந்த விராடன் மத்ஸ்யதேசத்திற்கு அரசன். உண்மையில் சேனாதிபதியாகிய நான் தான் அரசன் என்று அறிவாய். என்னை சுகமாக வந்து அடை. நீ மகாராணியைப் போல் எல்லா போகங்களையும் அனுபவிப்பாய். உனக்கு நான் தாசனாக இருப்பேன் என்று மறுபடியும் காமாதூரனாக வற்புறுத்தினான். திரௌபதி அவனுக்கு இணங்கிவிட்டதாக காட்டிக்கொண்டு, கீசக, நான் சொல்லுகிற வார்த்தையை உண்மையாக நம்பு. என்னுடன் நீ சேருவதே உன்னுடைய தோழர்களாவது சகோதரர்களாவது யாரும் அறியக்கூடாது. நான் பழிக்கு பயந்தவள். யாருக்கும் தெரியாமல் இரகசியத்தை காப்பாற்றுவதாக சபதம் செய்தாயானால் உனக்கு நான் வசப்படுவேன் என்றாள். கீசகன் மகிழ்ச்சி பரவசமாகிவிட்டான். அவள் இருக்கும் வீட்டுக்கு தனியாகத்தான் அன்று வருவதாக ஒப்புக்கொண்டான். நடனசாலையில் பகலில் பெண்கள் நர்தனம் பழகுகிறார்கள். இரவில் அவரவர்கள் இருக்கும் இடத்திற்கு போய்விடுகிறார்கள். அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். இன்றிரவு அந்த இடத்திற்கு நீ வந்து சேர். நான் கதவுகளை திறந்து வைத்து அங்கே படுத்திருப்பேன். அவ்விடத்தில் நான் உனக்கு உடன்பட்டவளாவேன் என்றாள். கீசகன் ஆனந்தத்தில் மூழ்கினான். அன்றிரவு ஸ்நானம் செய்து அலங்காரங்கள் செய்து கொண்டு கதவு தாழ்பால் போடாமல் திறந்து வைக்கப்பட்டிருந்த நர்தன சாலைக்குள் யாருக்கும் தெரியாமல் மெதுவாக பிரவேசித்தான். ஒரு கட்டிலில் யாரோ படுத்திருப்பதாக காணப்பட்டது. அது சைரந்திரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினான். கட்டில் அண்டை இருட்டில் சென்றான். கட்டிலின் மேல் மெல்லிய ஒரு வெண்பட்டு வஸ்திரம் தரித்து கொண்டு படுத்திருந்த பீமசேனனை சைரந்திரி என்று எண்ணி கையினால் மெதுவாக தொட்டான். உடனே பீமன் எழுந்து சிங்கம் மானை பிடிப்பது போல் கீசகனை பிடித்து கீழே தள்ளினான். இருட்டில் இருவருக்கும் மல்யுத்தம் நடந்தது. இவன் சைரந்திரியின் கந்தர்வர்களில் ஒருவன் என்றே கீசகன் எண்ணினான். கீசகனும் பீமனைப் போலவே மிக்க பலசாலி. அந்த காலத்தில் பீமன், பலராமன், கீசகன் மூவர்களும் மல்யுத்தத்தில் சமப்புகழ் பெற்றவர்கள். வாலி சுக்ரீவர்களுடைய யுத்தத்தைப் போல் பீமனுக்கும் கீசகனுக்கும் போர் நடந்தது. முடிவில் பீமன் கீசகனை கொன்று அவன் உடலை கசக்கி ஒரே உருண்டை பிண்டமாக்கிவிட்டு திரௌபதியிடம் விடைபெற்று கொண்டு விரைவாக மழைப்பள்ளிக்கு சென்று ஸ்நானம் செய்து சந்தனம் பூசிக்கொண்டு திருப்தியுடன் படுத்து கொண்டான். திரௌபதி நர்தன சபை காவலாளிகளை எழுப்பி, கீசகன் என்னை ஹிம்சிக்க வந்தான். என்னுடைய நாதர்களான கந்தர்வர்கள் கீசகனை வதம் செய்து விட்டார்கள். அதர்ம வழியில் ஆசைப்பட்ட உங்கள் சேனாதிபதி கந்தர்வர்களால் கொல்லப்பட்டு இறந்து கிடப்பதை பாருங்கள் என்று சொல்லி உருவம் தெரியாத சவமாக கிடக்கும் கீசகனை காண்பித்தாள். இத்துடன்
இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.